Hi friends, welcome back to Sana Kitchen. இன்னைக்கு நம்ம சனா கிச்சனில் பின்னல் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 2 கப் வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் நவதானிய மாப்பிள்ளை சம்பா முடக்கத்தான் அடைமாவு அணு பிராண்ட் எடுத்திருக்கேன். 1/2 கப் 1 முறி தேங்காயை துருவி எடுத்திருக்கேன். உப்பு கரைச்சி வச்சுருக்கேன். 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் வச்சுருக்கேன். இந்த தோசாக்குள்ள மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாவு ஒரு பவுலில் தட்டிட்டு இதில் எடுத்து வச்சுருக்க 3 கப் தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சால்ட் தேவையான அளவு சேர்த்து உப்பு கரைச்சி வச்சுருக்கேன். உப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். நம்ம இதை மிக்சியில் ஊற்றி அடிச்சுக்கலாம். இதில் 1 எக் சேர்த்துருக்கேன். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கொஞ்சமாக ஜோடா உப்பு சேர்த்துக்கிடுங்க. இந்த கலவையை மிக்சியில் ஊற்றி நல்லா அரைச்சிக்கிட்டேன். அப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு நான்ஸ்டிக் தவா சூடு பண்ணி இதுக்குள்ளே அச்சில் ஊற்றி இப்படி பின்னல் பரோட்டா வாட்டு ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இதில் இது எல்லோரும் மைதா மாவு யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் டிசைன் வந்து ப்ராப்பராக வரும் உங்களுக்கு. நான் வந்து அணு பிராண்ட் சத்தான மாவு கோதம் மாவு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ருசியான பின்னல் தோசை ரெடி. இதுக்கு நான் எக் கிரேவி வச்சுருக்கேன். எக் கிரேவி வச்சு சாப்பிடலாம், இல்லைனா நமக்கு வெஜிடேரியன் ஏதாவது வச்சு சாப்பிடலாம். சுவையான ஜாலப் பரோட்டா தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.